இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ்னா என்ன, அதுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறதே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நான் ஒரு சாம்பிள் ஃபியூ சாம்பிள் க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் வி சால்வ் லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, தி மோர் அண்ட் மோர் வி ப்ராக்டிஸ் அண்ட் மோர் வி ட்ரை டு சால்வ் திஸ் பர்டிகுலர் டாபிக் வந்து நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் யூ டு கிராக் திஸ் டாபிக், இட் ஆல்சோ இம்ப்ரவைசஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் வொகாபுலரி அண்ட் ஆல்சோ இட் இம்ப்ரவைசஸ் யுவர் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு டாபிக் நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ ஒரு வெரைட்டி ஆஃப் நாலேஜ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ வித் தட் லெட் அஸ் மூவ் ஆன் டு அவர் டாபிக், க்வெஸ்சன்ஸ் டு சால்வ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த அப்ரோச்சஸை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி தென் யூ வில் டிரைவ் வித் ஆர் ப்ராப்பர் ஆன்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர் க்வெஸ்சன்? His defeat in the world championship led to a long period of gloomy introspection. Okay, so idha namukku kuduthirukka oru sentence. Okay, so his defeat in the world championship, someone has got defeated world championship, like he got defeated, led to a long period of gloomy introspection. Adu vande andha oru scenario வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் க்ளூமி இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு வந்து வழிவிட்டதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா என்னன்னா இன்ட்ரோ விதின் யூ. ஓகே, நமக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ ப்ளஸ், வாட் இஸ் அ மைனஸ். ஜென்ரலி சே அட்லீஸ்ட் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன, நம்மளால அது முடியுமா முடியாத, நம்ம பிளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம ஸ்கில்ஸ் என்ன, நம்ம டேலண்ட் என்ன, ஸோ எவ்ரி திங் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து க்ளூமி அப்படிங்கிற வேர்டோட சினனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் க்ளூமி, த சினனம் ஆஃப் த வேர்ட் க்ளூமி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த வேர்டுக்கு சினனம் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சாச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது டிஃபீட்னு தெரிஞ்சாச்சு. ஸோ இதோட ஃபீல் அந்த சென்டென்ஸ் போட ஃபீல் ஆஃப் த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஹிஸ் டிஃபீட். ஓகே, த வேர்ட் டிஃபீட் அது வந்து இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? த வேர்ட் டிஃபீட் எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? இட் இஸ் நெகட்டிவ் இல்லையா. டிஃபீட் ஆகிறது இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் வைப். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது இட் இஸ் செகண்ட். ஓகே, பட் அந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு என்ன கண்டெக்ஸ்ட் சொல்றது, இட் கிவ்ஸ் அ நெகட்டிவ் கண்டெக்ஸ்ட். ஓகே, இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெட் டு அ லாங் பீரியட் ஆஃப் க்ளூமி இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்போட இருக்கிற சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு லுக் ஃபார் கன்ஜம்ஷன். ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட் டீச்சிங் யூ ஒன் கான்செப்ட். ஓகே, கன்ஜம்ஷன், ஸோ வேர்டை வந்து ஜாயின் பண்ணுறது தான் ஒரு வேர்ட் வந்து டூ டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் கன்ஜம்ஷன் சொல்லுவோம். அண்ட் பட் ஆல் தோ ஈவன் தோ ஆஸ் தோ. ஓகே, ஸோ இதெல்லாமே கன்ஜம்ஷன். பட் என்னன்னா இந்த கன்ஜம்ஷன் வரும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஆஃப் த மீனிங் டு பி ஆல்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் அ சென்டென்ஸ் ஹீ இஸ் ரிச் அண்ட் ஹாப்பி. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். பட் இதே பட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஜாயின் பண்ணுது, He is rich but unhappy. Okay, so but for the first half of the sentence, the second half of the sentence, the meaning vandu or the feel vandu maaralam, can be vice versa. First half positive, second half negative. First half negative, second half positive. Indha maadhiri it can alter. Okay, so adanalae namma vandu entire sentence oda complete feel analyze pannanum. Appo indha sentence la namakku edhaachi conjunction iruka illa, right? So adanalae the entire sentence, okay, is giving us a negative vibe. Okay, so now we have completed our negative vibe in the word put it in. Okay, so either which what we are going to do is we are going to analyze our options. So what is the first option? Sad. Okay, so sad when the negative are, yes, so this could be an option. Happy, happy is a positive word, but happy are going to have to do earlier. So this also, this cannot be the right option. What's the third one? Dark. Dark is also something related to negativity. So this could be an option. Bright. No. So if we have the two options, sad and dark. But if we have defeat, we should go into introspection. Okay? It should be either sad or dark. But dark introspection, when you put a sad introspection in this
particular sentence the synonym is appropriate. So adanalae we are choosing our option to be sad, which is the right one. Okay, so with that, now if in a sad word, dark word, so you might be getting confused. Sad and dark word, and almost same meaning. That I put it in English, na. To clarify that, I have given you another option. Okay, look at this sentence. Soon it will be gloomy, and we can enjoy the stars. Okay, can you see? Soon it will be gloomy and we can enjoy the stars. Okay, here enna maari solranga appadina it is gloomy and we can enjoy. So edho onnu vandu it is giving you a, I'm repeating, so soon it will be gloomy and we can enjoy the stars. Okay, so idla vandha positive feel da vandirukke illaya. So edho onnu nadandhuchna we enjoy panna aarambikkalam stars watch panni appingiradha solla varanga. So feel is like entirely positive. Appa enna option vand appropriate a irukum? Will sad be appropriate? No. Will happy be appropriate? Maybe. Can dark be appropriate? You might think sad inga positive a irukadhana dark vand cannot be an option appdina illa ena avanga enna solla vandirukanga soon it will be gloomy and we can enjoy the stars. Appa enna aachuna stars paaka mudiyum? Yes, darkness vandada we can enjoy the stars. So adanalae we have to carefully watch the option and then bright. So this also cannot be possible. Now if identify pannumbodhu we understood that dark is the right option for this particular sentence. So sentence vandu enna solla varanga, what are they actually trying to talk about in that particular sentence na nama kandupidicha mattumna we will be able to rely on the right option. Next question. I grew up as a connoisseur of pavilions and winter gardens and miniature golf courses. Okay, so like I told you, we need to prepare so that we have a good understanding for words. Okay, so idellame in case you feel in the words romba new a irukku appadina it is, you know, it is very important that we practice more. Okay, and we come across a lot of words and we are practicing really well. Okay, abillana these are actually average strength words da, because epovume pathina or vishayam irukku. Okay, endo or language ungala vandha or language la ungala vandha they are going to categorize you. Okay, na eppadi categorize pannuvaanga? Beginner, intermediate, advanced, okay, professional, appo indha maari different categories pannuvaanga. Edha base panni ungala categorize pandranga? Yes, edha base panni categorize pandranga na or language la ungala vandha or vocabulary oda strength enna, உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட கான்ஃபிடன்ஸ் என்ன, அண்ட் உங்களோட ஐடியாஸ் வந்து ஹவ் வெல் யூ ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் மேக் தி அதர் பர்சன் ஆர் தி ரிசீவர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இப்ப நீங்க பார்க்கும்போது இட் இஸ் சோ நியூ, எனக்கு வேர்ட்ஸ் தெரியல அப்படின்னா வி ஆர் ஸ்டில் இன் தி பிகினர் லெவல், விச் மீன்ஸ் நம்மளோட டார்கெட் வந்து எவ்ரி டே அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் டு 75 நியூ வேர்ட்ஸ் வந்து வி ஹேவ் டு கம் அக்ராஸ், வி ஹேவ் டு ரீட், வி ஹேவ் டு லேர்ன். ஓகே, என்னமா 50 வேர்ட்ஸ் ஆர் 75 வேர்ட்ஸ் ஆர் பீங் குவெஸ்டன், நோ திஸ் வெரி சிம்பிள். ஓகே, இஃப் யூ ஹேவ் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் தி பேஷன், 50 ஆர் 75 வேர்ட்ஸ் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். எஸ் ஸோ நம்ம டார்கெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இட் இஸ் அட்லீஸ்ட் 5000 மில்லிக் வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அனலைஸ். ஓகே, நான் சொன்னேன் இன்ட்ரஸ்பெக்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு இன்ட்ரஸ்பெக்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் இன் விச் கேட்டகரி வி ஆர், ஸோ தட் நெக்ஸ்ட் 2 months ஒரு 3 months நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குன்னா அதுக்குள்ள பிகினர்லேருந்து வி ஹேவ் டு மூவ் டு இன்டர்மீடியட், ஃப்ரம் இன்டர்மீடியட் வி ஹேவ் டு மூவ் டு advanced, from advanced you have to move to professional. So this is how you will focus and you will start moving to the next categories. Okay, so appa in the sentence vandha let's see how we are going to derive. Okay, so you can also use an elimination method. Okay, try to figure out the feel of the sentence and what could be the option and see if there are one or more similar meaning words. Okay, ஸோ அதே மாதிரி கண்டெக்ஸ்ட் வேற இருந்ததுன்னா வி கேன் ஸ்டார்ட் எலிமினேட்டிங். இமீடியட்டா ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்னா யூஸ் த எலிமினேஷன் ப்ரோசஸ். ஐ க்ரோ அப் அஸ் அ கனேசர், ஸோ ஐ க்ரோ அப் அஸ் அ கனேசர் ஆஃப் பெவிலியன். ஸோ என்ன இது, க்ரோ அப் அஸ் சம் ஒன் ஓகே ஆஃப் பெவிலியன்ஸ் அண்ட் வின்டர் கார்டன்ஸ் அண்ட் மினியேச்சர் கோல்ஃப் கோர்சஸ். ஓகே,
ஸோ இதை பத்தி தெரிஞ்சு வளர்ந்தாரா இதை தெரியாம வளர்ந்தாரா வி டோன்ட் நோ. ஓகே ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னா தெரிஞ்சு வளர்ந்துக்கலாம் இல்லை தெரியாம வளர்ந்துக்கலாம் இல்லை பிடிக்காம தேர்ட் ஆப்ஷன் பிடிக்காம கூட வளர்ந்துருக்கலாம். ஓகே ஸோ நவ் லெட் அஸ் கோ அஹெட் டு சீ விச் குட் பி த பாசிபிள் ஆப்ஷன். ஓகே ஸோ இக்னரண்ட் அப்படின்னா தெரியவே இல்லை, ஸ்டபர்ன் இட் குட் நாட் பி அ பாசிபிள். ஓகே ஸ்டபர்ன் இஸ் வாட் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது. ரைட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வயலண்ட். ஸோ வயலண்ட்னா ஒரு பெவிலியன் இன் விண்டர் கார்டன்ஸ் பத்தி why should someone be violent? So there is no possibility, right? Or someone to be violent towards them. Or very less possibility. So violent is minimum, stubborn, okay? So either it's lover of art or it is ignorant, okay? So lover of art or ignorant. So ignorant, stubborn, violent are all negative, okay? So you're left with only one positive word. Hence, in the technical literature, we find out that the synonym for Panuja is lover of art. Okay, so in case you feel that ma'am this is very difficult, how is it ma'am, okay, now these are simple techniques, but please understand the more we practice the more we get familiarized with this particular topic. Alright, next, the newspaper was sued for the defamation after publishing lies about a celebrity. Okay, so idu vandu enna appadina root word identification or prefix and suffix identification, idu which we can try figuring out the answer. But before that, let us identify the feel of this particular sentence. The newspaper was sued. Sued na enna na mudinchu nam solrom alla is done idu nee tappu panna alla nee vandha adukku vandu neenga vandu kandippa adukana consequences face pannida agunu solrom illaya. So adha vandu the newspaper was sued for defamation. Defamation appadina the synonym we need to find out for the word is defamation. Okay, so from the words, okay, so fame அப்படிங்கிறது root word எடுத்து d வந்து நீங்க prefix ஆ எடுக்கலாம், or d வந்து நீங்க take it as the root word and you can take defamation as the suffix. So you can approach it, okay, but இங்க வந்து what I can do is I'm going to take fame, okay, I'm going to take it, okay, so d is Derogation. So this could be an answer because this also has a negative feel. Accusation of a proof or something, but you're just claiming them. Okay? So adutha the laziness. No, laziness cannot be an answer. Praise is again negative. I mean positive. So that also cannot be an option. So we are left with derogation and accusation. Accusation and a negative feel. So accusation na enna appdin paathina adha vandu neenga vandha ungala or kutram or pali podradha vandha accusation. But inga vandha it is related to defamation. Yes? So accusation cannot be your answer, and thus derogation is the synonym for defamation. So can you see how you have to break down, understand the words, and then come up and choosing your right synonym? Yes. So with that, let us move on to the next one. Okay. So what is the next word? Kin. Okay. So kin appadina word kuduttaanga. Ipo nam enna pandrathu? Kin appadina first nam enna pannuvona? Then it's given like a word, associative word technique we use panni paakalam. Okay, so kin. Okay, kin appdin paathona enak enna first nyaapukku varudha, kin and kin. Okay, next word comes to my mind is blood relation. Nama tamil la solluva illaya, nam tamil la solluva illaya கித்தன்கின் அப்படின்னா ரத்தபந்தம் இல்லையா, சதையும் தோலுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து கித்தன்கின். ஸோ அதை பார்க்கும்போது என்னெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கறதா வந்து நான் எழுதுறேன் பிஃபார் டு மூவ் ஆன் டு மை ஆப்ஷன். ஓகே, ஸோ கித்தன்கின், பிளட் ரிலேஷன்ஸ், ஓகே,
then what else வேற என்ன சொல்லலாம் ரிலேட்டிவ் ஓகே மதர் எஸ் ஃபாதர் எஸ் சிப்ளிங் எஸ் மாதிரியான So you have to use various approaches, various techniques to derive at the proper synonym. Yes. Next one, remote. Okay. So remote. Abhi paakum bodhu enna la nyabagathukku varudhu. Okay. This is also you can use the. So remote is far. Okay. So when you use your remote, what happens? It becomes very easy to work. Yes. And it is a. It is. What is it? It is an equipment. Yes. It is an equipment. Or it is a device. Yes. Use it in TV. I feel remote. Working. Yes. You see how many words come in my mind? To work from home, which is now very famous, yes. Why are we all working in? We are all working in remote, yes? Work from home. Yes, so what's your job, you know, job location of dinner? Remote place for one. Engir dhana lo work pani klaan, yeah? So it does not mean that you have to go to the office daily. So in the matter of remote appearing. So once we understood the context, okay, the simple words are the good context for you and the options are divert over the Naria chances. Okay. So we have to understand the context and then we have to go. So remote is automatic. Is it automatic? Distant, savage, or mean? Yes? So the answer is distant. This is the right one. So automatic na namakte. Savage na padina, it is a kind of cruel meaning. So mean has different meanings, yeah? So use it in maths at the same time you say someone when they are being mean to you, don't be mean to me, abhi namma solluvom illa namma vandu or mari blunt ah behave pannaanga na irukadinga abhi namma vandu romba sorry ah sollum bodhu you use those particular words. Okay, so adanal remote paakum bodhu we come to a conclusion that distance is the right option. Yes. Okay, next word, what is it? Loquacious. Okay, so it's loquacious. So in the word paathone idu romba new ah irukku idu enna appadina I'm going to give you a few other words. Okay, so adha paakumbodhu you will be able to understand very easily. Okay, so adha enna appadina indha maadhiriyana sometimes romba nammalku common ah illada words kuda root word identification la evlo simple aagudengiradha nama paakalam. Okay, ஓகே ஸோ ரெண்டு வேர்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கலோக்கியல் எலக்யூஷன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு கான்வர்சேஷன், டாக்கிங் இல்லையா. ஸோ எப்படி அப்படின்னா கலோக்கியலுங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட், நம்ம சொல்லுவோம் யூஸ் அ கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு நார்மலாக இந்த இடத்துல எந்த ஒரு கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுங்கள். எலக்யூஷன், எலக்யூஷன் இஸ் சம்திங் தட் அது ஒரு காம்படிஷனாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு டாப்பிக்கில் வந்து பீப்புள் ப்ரெசென்ட் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு டாக்கிங், ப்ரெசென்டிங் ஓகே அ லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து கலோக்கியல் எலக்யூஷன். அப்போ லொக்கேஷியஸ், ஓகே எப்படி வந்து நம்ம லொக்கேஷியஸ் லொக்கேஷியஸ் அண்ட் இதை வந்து லிங்க் பண்ணுறோன்னா இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு ரூட் வேர்டு இருக்கு. ஓகே அந்த ரூட் வேர்டு என்னன்னா இட் இஸ் லோக்கி. ஓகே ஸோ இட் இஸ் லோக்கி. ஸோ லோக்கி அப்படிங்கிறது வந்து லோக்கி இஸ் அ ரூட் வேர்ட் டிரைவ் ஃப்ரம் டிரைவ் ஃப்ரம் லாட்டின். ஓகே So, loqui pathingana, it means to talk. Okay, so it means to talk. So, appa vandhu, we got the answer from here by breaking it down. So, idellame and the associative words technique use pannalam.
ஸோ இதே இந்த குவேஷன்ஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லக்வே அதில் என்ன வந்து ரிலேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும், ஆ இது வந்து நம்ம பார்த்தோன்னா கொலோக்கியல் இருக்கு, எலக்யூஷன் இருக்கு, ஸோ இதெல்லாமே இப்படி தானே வருது அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணும். வி ஹாவ் டு கீப் அவர் பிரெயின்ஸ் வெரி ஷார்ப் ஸோ தட் இட் கேன் ஈஸிலி ரிலேட் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சஜஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அது எப்போ வரும், த மோவி ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஐ கீப் ஆன் சஜஸ்டிங். It is not very easy to just look at the question and derive the answer. It is all about preparation. Okay? So, prepare panna panna tha nammanaala vandu easy ah or word paakumbodhu adha root word evo prefix yo suffix yo nammanaala identify panna mudiyum. So, inge nammalku vandu loquacious na to talk appdi nammalku therinjiruchna, then when you move on to the option thirsty, talkative, beautiful, complicated, neenga vandu just like that talkative abdingra answer ah choose pannita, you can save so much of time. Right? So this is how we understand the questions and then we break it down and we look at the context and then come to our option. Okay? What's next? So in the interim, I'll just keep my fingers crossed. So what is the word given to us? The word given to us is interim. I-N-T-E-R-I-M. Interim. Okay, so இதோட ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா enter. So enter between two, இல்லையா? It is between two தான் நம்ம வந்து enter னு சொல்லுவோம். For example, interval. First half of the movie க்கும் second half of the movie க்கும் interval. Okay, அந்த betweenல வந்து நம்மளுக்கு ஒரு break தராங்க. Yes, interval is also called as intermission. Yes, so I'm associating words. ஒரு வேர்டை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் மைண்டில் வருதோ அதெல்லாம் வந்து நான் எழுதி பார்க்குறேன். ஓகே, ஸோ இன்டர்மீடியட். ஓகே, இன்டர்மீடியட், இன்டர்மீடியட். ஸோ ஹூ, வாட் இஸ் அன் இன்டர்மீடியட்? இட் இஸ் அ கேட்டகரி பிட்வீன் டூ. இதுக்கும் இல்லை அதுக்கும் இல்லை, சென்டர்ல இருந்தா இட் இஸ் அன் இன்டர்மீடியட். ஆர் ஐ ஆம் த இன்டர்மீடியட் பிட்வீன் டூ பீப்புள். ஸோ இவங்க சொல்றது அவங்க சொல்றது சென்டர்ல இருந்து ஐ ஆம் கம்யூனிகேட்டிங், ஐ ஆம் த இன்டர்மீடியட் ஆஃப் த டூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் இன்டர்மீடியட்? விச் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் டூ பீப்புள், இல்லையா? ஸோ அப்போ இந்த வேர்டுக்கான மீனிங் என்னவா இருக்கும்? பாஸ். ஓகே, இன்டர், ஓகே, இட்ஸ் ஹேப்பனிங், இல்ல அப்படி இருக்கும்போது ஹவு கேன் திஸ் பி பாஸ்ட்? நோ, டெம்பரரி. எஸ் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் சம் டைம், இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும்போது திஸ் கேன் பி அன் ஆப்ஷன், பர்மனெண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் டூ, பட் இஸ் இட் ஹேப்பனிங் இன் த லாங்கர் ப்ராசஸ்? நோ. எஸ் அண்ட் ஃபினிஷ், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படிங்கும்போது திஸ் கே நாட் பி த ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த வேர்டோட ரூட் வேர்ட் எடுத்து யூ ஹாவ் ட்ரை டு கம் அப் வித் தி best option. Okay, so interim is nothing but which happens in a temporary span of time. Yes, so infinity, it is a simple word, right? Infinity, countless, it's beyond. Okay, so apdi irukkiradha vandha adoda closest synonym enna nu nam paaka porom. Yes, so infinity, definite na, it is already there. Yes, definite ah irukke, it is specific, so this cannot be the right option. Next, bound. What is bound? It's complete. Okay, adukulla bound kulla, it is already there within it. Appingumbodhu no, within cannot be your answer. Eternity, for eternal, eternally na it is forever appdin solluvom. So this could be an option. Immortality, so immortality is, there's no death, illa? So adha dhaan vandha nam immortality nu solluvom. But infinity kuda, eternity வருமா இல்லை இம்மார்டாலிட்டி வருமா அப்படின்னா, ஃபார் எவர் இஸ் இட்டர்னிட்டி. ஸோ திஸ் அண்ட் தட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம், ஹென்ஸ் வி சூஸ் தி ஆன்சர் டு பி இட்டர்னிட்டி. ஆல் ரைட், நெக்ஸ்ட் ஒன், ஹைப்போதெட்டிக்கல். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் வேர்ட் ஹைப்போ. ஸோ வாட் இஸ் ஹைப்போ? ஹைப்போ மீன்ஸ் லோ. எஸ், that is why sometimes see there is this word called hypoglycemia, glycemia. Okay, what is this condition? It is low sugar. Okay, so when they have low sugar, that condition is called as hypoglycemia.
So glycemia is a medical term. So when hypo la pathingana oruthangalukku low sugar appdin varumbodhu sugar level low ah irukku. So that is why we call it as hypoglycemia. Appa inga vande hypothetical. Thetical is something to tell, to start, okay? So something is ending or it is low, it is less before you could even start it. Adanalada nam vande hypothetical oru vishayatha pathi nammala pesa mudiyala, it is debatable appdina we say hypothetical. Yes. So, and the context, now let us examine our options. You have concrete. Concrete is very strong. Yes, it's very strong. We say the concrete is very strong. The foundation is good. We say it's concrete. Factual. Facts. Okay. So, can this be an option? No. Facts are clear cut. We say 0.001% good. There shouldn't be any alterations, right? So, appada vandha namma vandha and the message of fact appdin solluvom. Next, vague. Vague na oru mari, okay? You know, you don't know. Close to appdin solluvom. So, that is vague, okay? So, it could be an, and reliable. Reliable is, you are so confident on that person and you rely, okay? So, andha alavu confident appdina reliable. Hence, which is your option here, it's vague, okay? So, this is a closest synonym to hypothetical. So this is how we can approach towards this particular question. So now coming to our next question. Okay, what do we have? We have the word to be antedate. Okay, what is the word that we have? Antedate. Okay, so antedate. Antedate. So inga vande we have the word as ante and date. So, I would like to remind you about this topic called as homophones. Homophones are the words with the same sound but they have different meanings and they are spelled also differently. So, A-N-T-I or A-N-T-E. Both are called as anti but their meanings and their spellings are different. So, if anti aprina, it is against. Against. You call it as antisocial when they are against the society. Anti abdina going back. Okay, so going back. So earlier, munnadi nadakkirathu. Okay, so adha da vandha nama anti, A-N-T-A abdina solluvom. Now, by understanding this, date is a very common word we know. So something that happened before date. Illaya? So adha da vandha going back abdingra word abdina. What can we do is we can take this word to be, yes, before. Okay, so ante na it is before. So something that happened before the date na namma antedate appdin solluvom. Now with understanding this, so let us go and check the options. So first option is succeed. Succeed na it happens in the future, right? You're doing something and it is succeeding, so this cannot be your option. And second one, complete, it is over. So over appdingaradhu ante, before appdingaradhu it, they are in contrast, so this cannot be your option again. The third one, precede. So precede abdingra oru word nam eduthu paakalam. Okay, so precede. So that P R E, pre. So pre nam epa solluvom, it is before. Again, pre is before. So we understand that this will also give you a similar meaning to previous, earlier. So this could be your option. And supersede. Supersede is again in the future. So this also cannot be your option. Hence you come up to the conclusion that precede is the synonym for the word antedate. Okay, so what all we did in today's class, hope you remember. Yes, we started off by seeing what are synonyms first, then we understood how synonyms are. Okay, because with a language that has so many words and every word having so many meanings, we need to understand, right, how they share similar meanings. So we did that. After that, we saw how we need to enhance our preparation. Yes, how well we need to start preparing for these topics and especially for verbal ability topics. Yes, and after that what we did is we saw the types. Okay, so in what all types the questions are being asked. So there are still more topics but these are more relevant. Okay, so this is how we will be checking out our understanding. Yes, so once we were done with that, we did solve few questions. Okay, so this is just a very simple approach on how we can face our interviews or competitive exams or our entrance exams. Okay, but like I always stress on the fact, the more we practice and more we understand
towards our preparation, we will definitely excel in whatever whatever we are aiming for. So I wish everyone all the very best and hope you keep all these tips, tricks and the context in mind, and you will start preparing for all your exams, all your entrance tests, all your interviews. Okay, so thank you so much for watching this video.